Hi friends, இன்னைக்கு என்ன vlogன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். பாருங்க அதுக்கு தேவையான மட்டன் நாங்க அவிச்சு வச்சிருக்கோம். இது 20 பேத்துக்கான பிரியாணி தான். பாருங்க மட்டனை ஃபர்ஸ்டே நாங்க எதுவுமே சேர்க்கல. பட்டை கிராம் மட்டும் கொஞ்சம் அந்த பட்டை இலை மட்டும் கொஞ்சம் சேர்த்து அதை அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அரை வெக்கட் முக்கால் வெக்கட் போதும். பிரியாணிக்கு மட்டன் நவுனே நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பாருங்க, நாங்க தேவையான எண்ணெய் சேர்த்து அது எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ பாருங்க பட்டை கிராம்பு இந்த வகைகள் எல்லாம் தேவையான அளவு எடுத்துறோம். அதையும் இதோட சேர்த்தாச்சு. பாருங்க இப்போ தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும். அது வரைக்கும் இதோட மெயின் பாயிண்ட் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கட்டும் நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இப்போ நாம இந்த ஸ்டேஜில இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினாவை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இங்க புதினா கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வந்து பேஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வதக்கும் போது பேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. காணாட்டா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கலாம். இது 20 பேருக்கான பிரியாணி தாங்க. பாருங்க தேவையான தயிர் சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருக்க மட்டன் எல்லாம் தண்ணியை இருத்து எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் வெறும் தனி மட்டன் மட்டும் வச்சுருக்கோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க மட்டனை வச்ச தண்ணியை. அந்த தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்ச மட்டனை மட்டும் இதோட சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும்னு அதுக்கப்புறம் காட்டுறேன். மட்டன் சேர்த்து இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிட்டு 2 நிமிஷம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் மசாலா பாருங்கள் எடுத்து தட்டுறோம். மட்டன் மசாலா 50 கிராம் 50 கிராம் 2 பக்கெட் 100 கிராம் பக்கெட் தட்டியாச்சு. இப்போ தேவையான வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான் பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம், வத்தப்பொடி சேர்த்துருக்கோம், மல்லிப்பொடி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கூட அதில் லைட்டாக வதக்கிட்டோம் அந்த எண்ணெயில். இப்போ நம்ம மட்டன் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், ஏன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மட்டன் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 8-10 நிமிஷம் இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா மட்டன் வந்து நம்ம இப்போ 1/2 வேக்காடு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க மட்டன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு கொதிச்சுட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அவ்வளோ தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை தட்டிக்கலாம் இதோட. பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா கொதிக்க வைங்க சேர்த்த தண்ணியை. தேவையான தண்ணி எவ்வளோ, அரிசி 1 பங்குனா 2 1/2 பங்கு தண்ணி சேருங்க. சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதும் நாங்கள் இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை சேர்த்தாச்சு. பாஸ்மதி அரிசி நாங்கள் இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸு இந்த வதக்கும் போதே சேர்த்துட்டோம். அரிசியை நனைய வச்சுருக்கோம் ஒரு 5 நிமிஷம். அரிசியை வந்து ரொம்ப நனைய வச்சிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நனைய ஊற வச்சு சேர்த்தாதான். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். சாப்பாடு கிண்டும் போது 2 2 அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அரிசியை. ஊற வச்சுட்டு
அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்து இதோட சேர்த்துட்டோம் இப்போ கொதிக்கட்டும் அந்த ஸ்டேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில இருக்கும் அப்பப்போ எடுத்து ரைஸை ஓபன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க ஏனா அடி பிடிச்சிரும் இல்லனா அரிசி எல்லாம் ஓரமா அப்படியே ஒதுங்கிரும் நீங்க அப்பப்போ எடுத்து இப்படி ஓபன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு அதுக்கு அப்புறம் எப்படிங்கறத நான் காட்டுறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம தாளம்பூ தண்ணிங்க பாருங்க இந்த இது வாட்டர் கேவுட வாட்டர்னு சொல்வாங்க அது தாளம்பூ தண்ணி அது கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க கூடாது லைட்டா வாட்டர் மாதிரி பன்னீர் மாதிரி தெளிச்சு விட்டா போதும் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில நம்ம தேவையான நெய்யும் சேர்த்துக்கோங்க நாங்க ஒரு 200 கிராம் நெய் சேப்போம் இதல நெய் ரொம்ப சேர்த்தாலும் சாப்பிட முடியாது அதனால 200 கிராம் நெய் இந்த ஸ்டேஜில சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நான் அதுக்கு அப்புறம் எப்படிங்கறது காட்டுறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருச்சு நெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்குங்க பாருங்க நல்லா ஆயிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம தம் போட்டுறலாம் ஒரு 5 நிமிஷம் தம் பண்ணா போதும் இது அப்படியே மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படிங்கறத காட்டுறேன் இப்படி சமம் பண்ணிக்கோங்க ஒன்னு போல எடுத்து விட்டு இப்படி ஒன்னு போல சமம் பண்ணி விட்டுருங்க ஆமா இப்படி சமம் பண்ணி விட்டீங்கனா ஆவி போகாது அதனால தான் வெளிய ஆவி போகாது இந்த மாதிரி சமம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு Thank you.